வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டுடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், இந்த வீக் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டில் வந்திருக்கேன். இந்த வீக்லி சார்ட்டில் லாஸ்ட் வீக் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, புல்லிஷ் பின் பார் வந்து போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து புல்லிஷ் ஹெட் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் புல்லிஷ் வந்திருக்கிறது நீங்களே வந்து பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அடுத்த கண்டில் வந்து புல்லிஷ் பின் பாராகவே வந்திருக்கு. ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து புல்லிஷ்க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ரெண்டு புல்லிஷ் பின் பார் வந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் தொடர்ந்து புல்லிஷ்க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வீக்லி சார்ட்டில் வந்து இது சொல்லுது. இது அப்படியே நம்ம டே சார்ட் மாற்றி பார்ப்போம். டே சார்ட்டில் நம்ம ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக வந்து இந்த என்கல்ஃபிங்கை வந்து வச்சுருந்தோம். இந்த என்கல்ஃபிங்கை கிராஸ் பண்ணாத வரை அது பேரிஷன் சொல்லியிருந்தோம். என்கல்ஃபிங்கை அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிச்சு, பெரிய டைரக்ஷனில் வந்து கொடுத்துச்சு. அடுத்த கேண்டில் வந்து ரெட் கலராக வந்தாலும் இந்த டைரக்ஷன் கேண்டில்ஸுக்கும் மேலே தான் வந்து க்ளோஸாக இருந்தது. ஸோ அதுக்கும் அடுத்த கேண்டில்ஸ் பாருங்கள், இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுதும் நல்லா வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத இது வந்து சொல்லுது. ஸோ புல்லிஷ் சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ இந்த புல்லிஷ் பின் பாரை நாம் எடுத்துக்கிட்டு இதோடைய ஹையு லோ கான்செப்டை வச்சு நம்ம அடுத்ததை ஃபாலோ பண்ணோம். ஸோ ஹையை க்ராஸ் பண்ணி புல் பேக்கில் சப்போர்ட் எடுத்து நான் மேலே, லோ க்ராஸ் பண்ணிச்சு நான் கீழே அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் இந்த டைரக்ஷன் கேண்டில்ஸுக்கும் மேலே வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால அதோடய மொமெண்டம் வந்து மேலே நோக்கி போகிற மாதிரி தான் தெரியுது. நம்ம பார்ப்போம். இது அப்படியே நம்ம ஒன்னொரு சார்ட்டில் வச்சு பார்ப்போம். ஒன்னொரு சார்ட்டில் இந்த பெரிய க்ரீன் கலர் கேண்டில்ஸுக்கு தான் வந்து ரெஃபரன்ஸாக வந்துருந்துச்சு. இந்த லெவலை தாண்டினா நல்லா மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். அதே போல் பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஒரு லெவல் தொட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இடையில இருக்கிற இந்த லெவலில் பாருங்கள், இந்த ரொம்ப முக்கியமான லெவல் இந்த பெரிய நீளமான க்ரீன் கலர் கேண்டில்ஸ் தான். ஸோ இந்த கேண்டில்ஸோடைய லோ ப்ரேக் பண்ணி கீழே வராத வரை அது டவுன் ட்ரெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மேலே இருக்கும் சமயத்தில் இங்கேருந்து மேலே போய் 17,437 தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி அங்கே புல் பேக்கில் சப்போர்ட் அடிச்சுன்னா அடுத்து 17,639 அப்படிங்கிற அந்த லெவல் வந்து போகும். அதுக்குள்ளே வந்து கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஸோ முன்னே சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸ் ஃபெயில்டு ஆகாத வரை மேலே தான் இருக்குது. மண்டேவே இந்த 17,439 அந்த லெவலில் புல் பேக் எடுத்துருச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு. சப்போஸ் மேலே போகணும்னா என்னென்ன பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கு பாருங்கள். இங்கேருந்து மேலே போகும் சமயத்தில் வந்து இந்த 17,337 இந்த லெவலை தாண்டி புல் பேக்கில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 17,439, அடுத்து 514, அதுக்கப்புறம் இந்த லெவல் வந்துருக்கு. இல்லை ஏதாவது காரணங்களால் கீழே வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு இங்கே பாருங்கள். கீழே வரும் சமயத்தில் 17,245, 17,197, அடுத்து 132, 56 அப்படிங்கிற அந்த லெவல் இருக்குது. ஸோ எந்த லெவல் பக்கம் போய் சப்போர்ட் எடுக்குதா அல்லது ரிஜெக்ட் ஆகுது அதை பொறுத்து நம்ம கண்டிஷனை வந்து மாற்றிக்கணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ சிம்பிளாக அந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் எப்படி பொசிஷன் இருக்குது எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த கமெண்ட் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டியோட சந்திக்கிறேன். மிக்க நன்றி.